விக்ரம் படத்துல ரோலெக்ஸ் அப்படிங்கிற கேரக்டர்ல லாஸ்ட் 10 மினிட்ஸ்ல நம்ம எல்லாரையுமே பயங்கரமா மிரள வச்சிருப்பாரு சூர்யா. இதே மாதிரியே நம்ம எல்லாரையும் மிரள வைக்கிற மாதிரியான ஒரு 3 லைன்அப்ஸ் வச்சிருக்காரு. அந்த லைன்அப்ஸ் என்னன்னு பாக்கலாம். சூரரை போட்டு படம் எடுத்த சுதா கொங்கரா கூட தான் சூர்யா அடுத்த படம் பண்ண போறாரு. சூரரை போட்டு படம் நம்ம எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சோ இந்த படம் அதை விட அதிகமா சாட்டிஸ்ஃபை பண்ணும்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த படம் ஹை பட்ஜெட்ல உருவாக்க போகுது. அது மட்டும் இல்லாம இந்த படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம்னு சொல்றாங்க. அதுக்குங்க படம் கண்டிப்பா எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அடுத்ததான் நம்ம லோகேஷ் கனகராஜ் சூர்யாவை வச்சு மாநகரம் படம் பண்ணதுக்கு அப்புறமா இரும்பு கை மாயாவின்னு ஒரு படம் பண்றதா இருந்துச்சு. இரும்பு கை மாயாவி தான் லோகேஷோட கனவு படம். மாநகரம் படம் தான் லோகேஷோட ஃபர்ஸ்ட் படம். அந்த படம் முடிச்ச உடனே எப்படிடா ஒரு ஹை பட்ஜெட் பிலிம் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு நெர்வஸா இருந்ததுனால தான் அந்த படத்தை எடுக்காம விட்டாரு. லோகேஷ் கனகராஜ் இப்போ நிறைய படம் பண்ணி முடிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சூர்யா கூட படம் பண்ற மாதிரி இருந்தா கண்டிப்பா இரும்பு கை மாயாவை தான் பண்ணுவான்னு அவரே சொல்லியிருக்காரு. ஆக்ஷன் படம் எடுக்கிறதுல கிங் நிரூபிச்ச நம்ம லோகேஷ் அடுத்து சூர்யா கூட பண்ண போற இந்த படம் ரோலெக்ஸ் கேரக்டரையே மறக்க வச்சு இந்த இரும்பு கை மாயாவில வர இந்த கேரக்டர் கண்டிப்பா எல்லாரையும் பேச வைக்கும். இதுக்கு அடுத்ததா பிரம்மாண்ட இயக்குனர்னு பேர் எடுத்த நம்ம சங்கர் கூட தான் அடுத்த படம் பண்ண போறதா இருக்காரு. சங்கர் சார்னாலே பிரம்மாண்டத்தை எந்த அளவுக்கு கண்ணில் காம்பாருன்னு எல்லாருக்குமே தெரியும். சங்கர் சார் சூர்யா கூட பண்ண போற இந்த ஃபர்ஸ்ட் படம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம். ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்ஸ்னாவே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது நம்ம தமிழ் சினிமாவில் 1001 பொன்னியின் செல்வன் தான். இந்த படம் அதை விட பிரம்மாண்டமா இருக்க போகுது. வேல்பாரி அப்படிங்கிற ஒரு நாவல தழுவிதான் அந்த படம் எடுக்க போறாங்க. வேல்பாரியோட காப்பிரைட்ஸ் எல்லாமே 2D என்டர்டைன்மெண்ட் சூர்யாவோட ஓன் ப்ரொடக்ஷன் கம்பெனி கிட்ட தான் இருக்கு. 1000 கோடி ரூபாயில உருவாக்க போற இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பா பொங்கலுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும்.